அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் போர், த டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் ஏ காங்கிரிட்டே, தட் இஸ் உற்பத்தி பொருளினுடைய தேவை சார்பு. தட் இஸ் மீன்ஸ் பி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ், வேர் பி ஈக்குவல் டு 0.5. ஸோ கிவன் டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ் அண்ட் பி வேல்யூ 0.5 இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் நாட் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபார்முலாவில் நமக்கு கன்சியூமர் சர்ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இன்டகிரல் 0 டு எக்ஸ் நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட். ஸோ பி நாட் எக்ஸ் நாட் வேணும். ஸோ பி நாட் வந்து வென் பி நாட் ஈக்குவல் டு இந்த இது இருக்குது, இந்த நம்ம பி நாட் ஈக்குவல் டு 0.5. அப்போ இந்த வேல்யூ எடுக்கணும். ஸோ இந்த பிங்கிறதுல பி நாட் அதோட வேல்யூ சப்ளீட் பண்ணுறது 0.5 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது இ பவர் மைனஸ் எக்ஸ் எப்படி எடுக்கலாம், 1 இ பவர் 0.5 1/2 எடுக்கலாம். தட் மீன்ஸ் இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இந்த மேலே அந்த 1 கேன்சல் ஆகுது, இ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இது வந்து எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், இதை வந்து லாகரித்மிக் ஃபார்மாக மாற்றணும் நம்ம. ஸோ அடுக்கு வடிவத்தில் இருக்கிறது இதை வந்து மடக்கை வடிவமாக மாற்றணும். மடக்கை வடிவமாக மாற்றணும்னு என்ன வரும், இந்த 2 இங்கே வந்தோம், இந்த எக்ஸ் வந்து அந்த எக்ஸில் போயிட்டு நம்ம என்ன எழுதணும், லாக் அப்படின்னு சொல்லி எழுதணும். தட் மீன்ஸ் லாக், அதாவது இந்த 2 வந்து இந்த பிளேஸுக்கு வந்துடும், தென் எக்ஸ் கோதர். எப்போவுமே நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், அடுக்கு வடிவத்தை மடக்கை வடிவமாக தான் மடக்கையிலே அடுக்கு வழியாக மாற்றுறது. தட் இஸ் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் டு லாகரித்மிக் ஃபார்ம், தென் லாகரித்மிக் ஃபார்ம் டு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம். அப்போ இந்த ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறது இங்கேயும் இது அங்கேயும் நம்ம மாற்றிக்கணும். அப்போ இந்த இடத்துல லாக் 2 ஈக்குவல் டு இதோட பேஸ் வந்து என்னவா இருக்கும், இ அப்படின்னு சொல்லி இருக்கும். இது நம்ம இ வச்சுட்டு கூட எடுத்துக்கலாம், ஜஸ்ட் இட் கேன் ரைட் லாக் 2 ஈக்குவல் டு எக்ஸ். தட் இஸ் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு log 2. So when p not equal to, that is when p equal to 0.5, x equal to log 2, that is நம்ம p not in the change பண்ணிருக்கோம், இந்த x not ஓட value வந்து log 2 அப்படின்னு இருக்கோம். இப்போ இதுல வந்து substitute பண்ணுங்க, இன்டெக்ரல் 0 க்கு x not ஓட value என்ன இருக்கு, log 2. So இந்த இடத்துல log 2 அப்படின்னு இருக்கு, f of x என்ன இருக்கு, e power minus x, then dx minus பி நாட் எக்ஸ் நாட், பி நாட் வந்து 0.5, எக்ஸ் நாட் வந்து லாஸ் 2. 0.5 எப்படி இருக்கலாம், 1/2, 0.5 மீன்ஸ் 1/2, தென் இங்கே வந்து லாஸ் 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். தென் இதுக்கு வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணுறப்போம், இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1, தென் லிமிட் என்ன, 0 டு லாஸ் 2 மைனஸ் திஸ் ஆஃப் லாஸ் 2. இப்போ இந்த மைனஸ் இந்த பக்கம் வச்சுக்கேன், ஸோ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், தென் 0 டு லாக் 2 மைனஸ் ஆஃப் லாக் 2. இதுக்கப்புறம் ஜஸ்ட் கேல்குலேஷன் தான் இருக்கு, மைனஸ் தென் இ பவர் மைனஸ் எக்ஸ் இல்லையா, மைனஸ் எக்ஸுங்கிறதுக்கு என்ன போடலாம், இங்கே லாக் 2, தென் அப்பர் லிமிட், தென் மைனஸ் லோயர் லிமிட், தட் இஸ் இ பவர் இங்கே இங்கே என்ன எக்ஸ் அப்படிங்கிறதுல 0 அப்படின்றது இருக்குது, மைனஸ் 0 அப்படின்னு தேவை 0. இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது, ஆஃப் லாக் 2 இல்லையா, மைனஸ் ஆஃப் லாக் 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இந்த மைனஸை மேலே கொண்டு போனீங்கன்னா இடத்துல என்ன வரும், மைனஸ் 1 வருமா, அதனால் எப்படி எழுதலாம், 1/2 அப்படின்றது எழுதலாம். ஸோ இ பவர் லாக் 1/2, 1/2 எப்படி வந்தது அப்படின்னா இது வந்து 2 பவர் மைனஸ் 1. ஸோ 2 பவர் மைனஸ் 1 எப்படி எழுதலாம், இடத்துல 1/2 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ தட் இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் 0 1 மைனஸ் ஆஃப் லாக் 2. ஸோ இயும் லாக் எப்போதுமே நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ மைனஸ் இந்த இடத்துல ஆஃப் மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் லாக் 2. So, half minus 1 is minus half. So, minus half, then minus, then half log 2, minus minus plus 2. So, half minus half log 2. And you can say this one common, then what is it?
1 minus, இது வந்து wrong எடுத்துக்கோம். So that you are writing 1 minus log 2. உங்களுக்கு answer வந்து இந்த base e கொடுத்துருக்கு. So consumer surplus CS, that is nuvarvor upari equal to off bracket 1 minus log 2. Thank you.